ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் ஸ்டைல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் நிக்ஷியும் தான் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறோம். ஸோ அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க, வீட்டில் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:00 ஆகுது. ஸோ நானும் நிக்ஷியும் இன்றைக்கி வந்து தனியாக ஒரு ஷாப்புக்கு வந்து கிளம்புறோம். இது வந்து செகண்ட் டைம் அவளை வந்து நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறது. தனியாக என் கூட சேர்ந்து 3 யூடியூபர்ஸ் வந்து வராங்க. பிளாக்ல வந்து நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், ஸோ நாங்கள் எந்த ஷாப்புக்கு போகிறோம், ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பிளாக்ல வந்து சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம பிளாக்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிக்ஷி நானும் இப்போ கிளம்பியாச்சு. மேடம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எப்போ வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ வெளியில் வெளியில் வந்து பார்த்துட்டே இருந்தா, அம்மா இப்போ கூட்டிகிட்டு போவாங்களா போவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா. ஸோ நிக்ஷியோட ஃப்ரெண்டு வந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ இவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா தேஷ்மிதா ஆலஸ். ஸோ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தா, அப்புறம் பாப்பாவும் அவளும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. ஸோ நிக்ஷி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. ஸோ அவுட்டிங் போகிறதுனால அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் நிக்ஷியும் வந்து இப்போ கிளம்பியாச்சு. ஸோ எங்கள் கூட யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் உலகம் என் வீடு மெர்லின் அக்கா, தென் அவங்க பொண்ணு பேர் தான் தேஷ்மிதா ஆலஸ், அப்புறம் என் இனிய உலகம் சந்தியா சிஸ்டர், அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து நாங்கள் 3 பேரும் வந்து ஷாப்புக்கு போகிறோம். தென் ஷாப்பில் வந்துட்டு இன்னொரு யூடியூபர்ஸ் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஷிகா கிச்சன் ராஜியக்கா. ஸோ நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் அந்த ஷாப்புக்கு போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கோம். ஸோ சந்தியா ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. தென் நான், அப்புறம் மெர்லின் அக்கா, அப்புறம் அவங்க பாப்பா, என்னோடய பாப்பா, நாங்கள் 4 பேர் வந்து பின்னாடி உட்காந்துருந்தோம். ஸோ இது வந்து அங்கே கடைக்கு போகும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரீச். ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் சந்திராமாலில் இருக்க டிமார்ட்டில் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பேஸ்கட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ அது வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஸோ என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் எடுத்து அப்டேட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பேஸ்கட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம வந்து வீட்டு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், அப்புறம் வந்து ஹோம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஆஃபர்லலாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பேஸ்கட் கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையிலேருந்தே இருந்தது. ஸோ அது எல்லாமே பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக. அதன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது கீழெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் தான் இருக்குது. ஸோ பேஸ்கட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. டிமார்ட்டில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஆர்கனைசேஷன் பேஸ்கட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்து மாடிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ராஜியக்கா அப்புறம் அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் தான் வந்து பேஸ்கட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சேனலிங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். ஸோ அவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வீடியோவும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேஸ்கட் செக்ஷன் ப்ளஸ் அது கூட நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது பேசிக்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், அப்புறம் வந்து ஹோம் அப்ளிகேஷன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நியர்பையில் இந்த ஷாப் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, நான் இங்கே வந்து என்னென்ன பேஸ்கட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து
நியூவாக வந்திருக்கு, தென் அதோட ரேட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த ஷாப்லேருந்து கிளம்புறதுக்கே 3:30 ஆகிட்டு தென் 4:20 வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ வானம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேகமூட்டத்தோடு இருக்குது, கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா குளிர்ந்த காற்று அடிச்சுட்டே இருந்தது. ஸோ ஈவினிங் வந்துட்டு கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் ஸோ நானும் பாப்பாவும் யாருக்குமே வந்து கிளம்பி தான் இருந்தோம். ஸோ அப்படியே வந்து கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்து கோவிலுக்கு வந்து இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஸோ நிக்ஷி வந்து பைக்கில் சென்டரில் தான் எப்போ உட்காந்துட்டு வருவா. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா, சுற்றி சுற்றி நல்லா வேடிக்கை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமபுரத்தில் இருக்க சாய்பாபா கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ ரொம்ப நாள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்போம், பட் ஏதாவது வந்து ஒர்க் இருக்கிறதுனால வந்து போக முடியாத சிச்சுவேஷனாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எனக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா ஹஸ்பண்ட் முன்னேறி இப்போ வந்து சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ பாப்பாவுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ரொம்ப நாள் ஆசை எப்பயாச்சும் ஒரு வியாழக்கிழமை வந்து சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நிறைய டிலே ஆகிட்டே இருந்தது, போக முடியாத சிச்சுவேஷனாகவே வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த இந்த வியாழக்கிழமை தான் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ உண்மையாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ராமபுரத்தில் இருக்குது சாய்பாபா கோவில், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் திரும்பும்போது ரொம்பவே வந்து மனசு ரிலாக்ஸாக இருந்தது. ஸோ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். ஸோ அன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால வந்து நல்லா பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸோ அதுக்கடுத்து சாமி கும்பிட்டு அதுக்கடுத்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். ஸோ கோவிலே வந்து கரெக்டாக 1 hour கிட்ட இருந்திருப்போம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. ஸோ இதுதான் பாப்பாவை ஃபஸ்ட் டைம் சாய்பாபா கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன். ஸோ நான் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா சாய்பாபா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன், பட் எனக்கு வந்து போக முடியாத சிச்சுவேஷனாகவே இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க்கு இதெல்லாமே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்ததுனால ஸோ என்னால் வந்து போக முடியலை. பட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நான் 1 week முன்னே சொல்லிட்டேன், எப்படியாவது இன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுமே கோவில் கிளம்பியாச்சு. ஸோ சென்னைக்கு வந்து 3 hours ஆகுது, 3 hours வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாய்பாபா கோவிலுக்கு வந்து வரேன். 3 hours முன்னே வந்து நான் கோயம்புத்தூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்போ வந்து எங்கள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஏன்னா எங்களுக்கு வந்து அப்போ ஷிஃப்ட் ஒர்க்காக இருக்கும். மார்னிங் 6:00 வந்து ஆரம்பிக்கும், ஆஃப்டர்நூன் 2:00 வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 4:00 கிட்டே கிளம்பி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவோம். ஸோ அப்போ போனது, அதுக்கடுத்து மேரேஜ் ஆகி சென்னைக்கு வந்து இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி. ஸோ நல்ல மேகமூட்டமாக இருக்குது, கரெக்டாக மழை வருது போல். ஸோ அதனால் மழை வர்றதுக்கு முன்னே எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டுருக்கோம். ஸோ நல்லா குளிர்ந்த காற்று அடிச்சிட்ருக்கு. ஸோ வானத்தில் மின்னல் கூட பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெட்டிகிட்டு இருந்தது. ஸோ மழை வர்றதுக்கு முன்னே எப்படியாவது சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே, மழை வந்து நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு 2 minutes தான் ஆகுது, அவ்வளோ பெரிய மழை. ஸோ ஒரு 1/2 hour விடாமல் பெஞ்சிருக்கோம். ஸோ உண்மையாகவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் ஆசைப்பட்ட மாதிரி கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், அதுக்கு மழை பெய்கிறதுக்கு முன்னே வீட்டுக்கும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. ஸோ அன்றைக்கி அந்த டேயை வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ மார்னிங் ஷாப்பிங் போயிட்டு தென் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு உண்மையாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.